This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. The வியாதி வந்துருச்சு என்ன செய்ய போறேன் தவிச்சிட்டு இருக்கீங்களா யார்கிட்ட போய் சொல்றது யாருமே என் வேதனையை ஏக்கத்தை புரிந்துகொள்ளவே இல்ல நீங்க நினைக்கிறீங்களா நான் சொல்றேன் யார் உங்கள் வேதனையை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் யார் உங்கள் தவிப்பை புரிந்தாலும் புரியாவிட்டாலும் உங்கள் உள்ளத்தில் ஏக்கத்தை ஒரு மனுஷன் விளங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும் உங்கள் ஏக்கத்தையும் உடைய தவிப்பையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இயேசு உங்களுக்கு உண்டு அதை நீங்கள் மறந்து போகாதீங்க பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த சுகம் தரும் தேவ நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷமாய் உங்கள் சுகத்திற்காக விடுதலைக்காக நான் ஜெபிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இரண்டாவது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைத்து பார்த்து தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நிறைய பேர் திரும்ப ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க நிறைய சாட்சிகள் அங்கே கேட்குறோம் அதற்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த சாட்சியை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே இன்றைக்கி அநேகருக்கு இயேசு அற்புதம் செய்வதை நினைத்து பார்த்து நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சரி இந்த நாளிலும் உங்கள் சுகம் உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த நாளிலே ஒரு அருமையான ஒரு சகோதரி தேவன் தனக்கு செய்த அற்புதத்தை சாட்சியாக எழுதியிருக்கிறாங்க இன்றைக்கு அந்த சாட்சி கடிதத்தை நான் வாசிக்க போகிறேன் நான் மீண்டும் சொல்கிற ஒரே ஒரு காரியம் இந்த சாட்சி நான் வாசிக்கிற பொழுது நீங்கள் அந்த சாட்சியை கவனமாக நீங்கள் கேட்கணும் ஏன் கேட்டீங்கன்னா இந்த சாட்சி கடிதத்தின் மூலமாய்த்தான் அநேக தொடப்படுவதையும் அநேக சுகத்தை பெற்றுக்கொள்வதையும் நான் அறிந்து கொள்கிறேன் என நிறைவே சொல்கிறாங்க ஐயா அந்த சாட்சி மூலம்தான் ஆண்டவர் என்னோட பேசினார் எனக்கு அதே பிரச்சனை எனக்கு அதே போராட்டம் என்று சொல்லி அநேக சொல்ல பார்க்குறேன் அப்போ இந்த நாளில் கூட நீங்கள் இந்த சாட்சியை கேட்குற பொழுது உங்கள் விசுவாசத்தை தேவன் பலப்படுத்துவார் தேவன் பலப்படுத்தி பார்த்து ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுகிற பொழுது நீ என்ன சுகம் என்ன விடுதலை கேட்குறீங்களோ அந்த விடுதலை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் சரி இப்போ அந்த கடிதத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க என் பெயர் ரவீனா டாஃப்னி நான் சென்னையில் வசித்து வருகிறேன் எனக்கு வயது 20 வயது ஆகிறது 4 வருடங்களாக எனது மார்பு பகுதியிலே இருதயம் இருக்கும் பகுதிக்கு மேலே வெளியிலே ஒரு கொழுப்பு கட்டி இருந்து வந்தது இதனால் சில நேரங்களில் அதிக பிரச்சனையாக இருக்கும் மருத்துவர் பரிசுத்த போது இதை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் மாத்திரை சாப்பிட்டு சுகமாக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள் இதற்காக 2 லட்சத்திற்கும் அதிகமாக பணம் தேவைப்படும் என்று கூறிவிட்டார்கள் எங்களால் அவ்வளவு பணத்தை தயார் செய்ய முடியவில்லை வலியுடன் எப்பொழுதும் இருப்பேன் இந்நிலையிலே ஊரடங்கு நாட்களிலே சத்தியம் டிவியில் ஒளிபரப்பான ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வந்தோம் ஆகஸ்ட் மாதம் திறப்பினவாசல் ஜெபத்தில் சகோதரர் அப்பா அவர்கள் செய்திக்கு பின் ஜெப வேளையிலே வியாதிஸ்ல ஜெபிக்கும் பொழுது ஒரு சகோதரிக்கு வெகு நாட்களாக இருந்த கட்டி இன்றைக்கு மறைகிறது அதற்கு அடையாளமாக வெகு நாட்களாக மரண பயத்தினால் தூங்க முடியாமல் இருக்கிறீர்கள் இப்பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று கூறினார்கள் ஜெபத்தை முடித்த பின் சோதித்து பார்க்கும் பொழுது கட்டி முழுவதும் மறைந்து போனது கட்டி இருந்ததுக்கு அடையாளமே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார் பாருங்கள் மரண பயமும் இல்லை இப்போ வலியும் இல்லையா மரண பயமும் இல்லை கத்தர் பூர்ண சுகத்தை எனக்கு கொடுத்தார் பார்த்தீங்களா தர்மியான மகள் ரபீனா டாக்ஃபினிக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்கா பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா 20 வயசு வாலிப மகள் அப்போ வாழ வேண்டிய ஒரு வயது இப்போ 20 வயசு ஆயிடுச்சு மார்பு பக்கத்தில் ஒரு கட்டி டாக்டர் சொல்கிறாங்க அது கொழுப்பு கட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க
அந்த கொழுப்பு கட்டி ஆபரேட் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு கேக்குறாங்க 2 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க அந்த பொண்ணு சொல்றாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி எல்லாம் இல்ல அப்ப யோசி பாருங்க அந்த சகுடி விழுந்து எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் ஐயோ எனக்கு வாலிப வயசு ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா கட்டியாவது ஆபரேட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வியாதி வர வேண்டும் அது ஒரு பக்கம் வேதனை ரெண்டாவது பாத்தீங்களா இந்த சகுதிக்கு ஒரு பயம் அவங்களே சொல்ற ஒரு மரண பயம் எப்படி இருக்கும் பாருங்க வாலிப மகள் எவ்வளவு வேதனை பட்டிருப்பாங்க அவங்க சொல்றாங்க தூங்க முடியாது தூங்கினாலே ஒரு மரண பயம் தான் வருது வலி வர எலும்பு ஆரம்பித்து விட்டது என்ன செய்யணும் தெரியவே இல்லை ஆனால் அந்த மகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்மியான சகோதரனே என் அன்பு சகோதரி நீங்க கூட ஏதோ ஒரு காரியத்தில் இன்னைக்கு மரண பயத்தோடு கூட எனக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்துருச்சே நான் மரிச்சு போயிடுவேனோ என்று சொல்லி இரவெல்லாம் தூங்க முடியாதபடி நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம் இந்த சகோதரிக்கு கொழுப்பு கட்டி அதில் தான் ஒரு மரண பயமே வந்துருச்சு உங்கள் வாக்கில் டாக்டர் சொல்லியிருக்கலாம் ஐயா அது கேன்சர் கட்டி இது கேன்சர் தான் ஒன்றும் செய்ய முடியாது இது ஆப்ரேஷன் தான் பண்ணணும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஆகணும் இத்தனை லட்சம் ஆகுது சொல்லியிருப்பாங்க நீங்கள் உள்ள பயத்தோடு இருக்கலாம் என்ன செய்ய போகிறேன் இந்த கேன்சர் வியாதி வந்துருச்சே இவ்வளோ பணத்துக்கு அம்மா எங்கே போகிறது அப்போ என் குடும்பத்தில் இவ்வளோ பொறுப்பெல்லாம் இருக்குது நான் மறித்து விடுவேனோ என்று சொல்லி நீங்கள் கூட ஒருவேளை அந்த கேன்சர் வியாதி நிமித்தமாக மரண பயத்தோடு கூட இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம் இந்த சகோதரியுடைய ஜெபத்தை கேட்டு இந்த சகோதரி கற்பது அதே இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்குற சுகத்தை நீங்கள் எதிர்பார்த்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்து அவர்களை ஆசீர்வதிப்பார் அதுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் அதுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் 38 சங்கீதம் 9 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆண்டவரே என் ஏக்கமெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை ரொம்ப அருமையான ஒரு காரியம் பாருங்கள் தாவீது சொல்கிறார் ஆண்டவரே என் ஏக்கம் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவே இல்லை இன்றைக்கி நீங்கள் கூட நினைக்கலாம் ஐயா இந்த வியாதி வந்துருச்சு என்ன செய்ய போகிறேன் தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா யார்கிட்ட போய் சொல்கிறது யாருமே என் வேதனை என் ஏக்கத்தை புரிந்து கொள்ளவே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா ஒன்று சொல்கிறேன் யார் உங்கள் வேதனை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் யார் உங்கள் தவிப்பை புரிந்தாலும் புரியாவிட்டாலும் உங்கள் உள்ளத்தில் ஏக்கத்தை ஒரு மனுஷன் விளங்கி கொள்ள முடியாவிட்டாலும் உங்கள் ஏக்கத்தையும் உடைய தவிப்பையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பின் இயேசு உங்களுக்கு உண்டு அதை நீங்கள் மறந்து போகாதீங்க இந்த செய்திகளை என் அருமையான சகோதரி என் அன்பு சகோ நீங்கள் நினைக்கலாம் என் பிள்ளைகளுக்கு காத்துலாம் ஒழுங்கு செய்யலையே என் குடும்பத்துக்கு அறிவுலாம் இருக்குதே இந்த வியாதியின் நிமித்தமாக ஒரு மரணம் வந்துட்டா என் குடும்பத்தின் நிலைமை என்ன என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலையே இவ்வளோ கடன் பிரச்சனை வேறு இருக்குதே இப்போ என் வாழ்க்கை இப்படி இப்படி போராட்டம் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு கூட இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் இவ்வளோ கஷ்டப்படுகிறேன் என் தவிப்பு ஒருத்தருக்கும் கூட தெரியலையா உன்னை நீ நேசிக்கிற உன் உடன் பிறந்தவளாக இருக்கலாம் உன் உறவினாக இருக்கலாம் உன் தாய் தகப்பனாக இருக்கலாம் உன் பிள்ளைகளாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு கூட உங்கள் தவிப்பு தெரியாமல் போகலாம் ஆனால் உங்கள் ஏக்கத்தையும் உங்கள் தவிப்பையும் அறிந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் இயேசு நமக்கு இருக்கிறார் அதை அறிந்து கொள்ளுங்கள் டாஃபினிக்கு அற்புத அதே இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்க அற்புதத்தை நிச்சயமாக ஒரு உங்களுக்கு செய்து ஆசீர்வதிப்பான் அந்த சகோதரனாக பாருங்கள் அன்றைக்கு திறப்பின் வாசலில் பாருங்கள் அந்த செய்தியை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க செய்தியை கேட்டுகிட்டே இருந்துட்டு எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அந்த அவங்க சொல்கிறாங்க ஜெப நேரம் வந்தது ஜெப நேரம் வந்த பொழுது பிரதர் சொல்கிறாங்களே எந்தெந்த இடத்துல வியாதி இருக்கோ அந்த இடத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க கட்டி இருந்தால் கட்டி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க இயேசுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவங்க சொன்ன பொழுது தான் ஏன் உள்ளத்தில் ஒரு ஏக்கம் வந்தது என்னையும் ஆண்டவர் சுகமாக்கணும் எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்யணும் நீங்கள் நல்ல வேதத்தை வாசித்து பார்த்தீங்களான்னா அருமையான சம்பவம் ஒரு விதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள் என்ன பார்த்தீங்களான்னால் இந்த மார்க் 5 வாசி பாருங்க அதில் 12 பண்ண பெருடும்பாவுள்ள ஸ்திரீ வந்து இயேசுவோட சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க அந்த சகோதரி
அந்த சுகத்தை அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இயேசு அழகாக சொன்னார், மக்களே உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு, சமாதானத்தோடு போ என்று அவர் சொன்னார். அப்போ யோத் பாருங்களேன், அந்த சகோதரி உள்ளத்தில் ஒரு ஏக்கம், ஐயா 12 வருஷம் ஐயா எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணி பார்த்துட்டேன். இங்கே யோத் பாருங்க, இந்த மக கூட சொன்னாங்க எங்களுக்கு அந்தளவுக்கு வசதியே இல்லை, 2 லட்சம் ரூபா செலவழிக்கிற வசதி இல்லைன்னாங்க. ஆனால் அந்த 12 வருட பெரும்பாலுடைய வாழ்க்கையில் சொத்தை பூரா விற்றுட்டா, தன் ஆஸ்தி அனைத்தையும் செலவழித்தும். இப்போ யோத்து பாருங்க, இப்போ எல்லா பணமும் செலவழிச்சாச்சு, இப்போ அந்த மகளுடைய வியாதி மாறவே இல்லை. இப்போ அந்த உள்ளத்தில் ஒரு ஏக்கம் வருது, ஐயோ பணம் இல்லையே, இனிமேல் நான் பணத்துக்கு எங்கே போய் யார்கிட்ட போக முடியும், இன்னும் என் வியாதி மாறலையே, நான் இவ்வளோ செலவு பண்ணி என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலாம், இனிமேல் என்ன செய்ய போகிறேன், யார் என்னை சுகமாக்குவாங்க? அங்கே உள்ளத்தில் ஒரு ஏக்கம், என் வேதனை யார் புரிந்து கொள்வாங்க, என் கஷ்டத்தை இனிமேல் யார்கிட்ட போய் சொல்ல முடியும், டாக்டர்ஸ் பணத்தை வாங்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் கொடுக்கோம்னு சொல்லி பணம் வாங்குறவரையும் டாக்டர் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ பணம் நின்று போச்சு இல்லை, இனிமேல் டாக்டர்கிட்ட போக முடியுமா? 12 வருஷம் பெரும்பாலும் சகோதரி வாழ்க்கையில் இப்போ பணமும் இல்லை, யார்கிட்டையும் சொல்ல முடியாது. இப்போ மாதிரி பரவாயில்ல, இந்த உதிரப்போக்கு வந்து ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஆனால் இயேசுடைய நாட்களில் அது தீட்டான வியாதி, பெரிய உதவ கிடையாது இந்த காலங்களில். ஆனால் இயேசுடைய நாட்களில் அவங்க ஜனத்தின் மக்கத்தில் வரக்கூடாது, ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம், யார்ட்டையும் பேசவே கூடாது. அந்த உதரப்போக்கு வந்தாச்சுன்னா அவங்க பார்த்திங்கன்னா விசேஷமாக அவங்கள தனியாக உட்கார வச்சுருவாங்க. சில ஹிந்து ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் இன்னும் சில காரியங்கள் இருக்கும், அது அவங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. நான் பேங்க்கில் வேலை பார்க்கும்போது ஒரு பிராமின் மேனேஜர் இருந்தார், என்னால தெரியும், சாவிலாம் கையில் கொடுத்துருவார், கொடுத்து சொல்வார், நீங்கள் சீக்கிரம் போய் பேங்கை தரங்க, நான் பின்னால் வராமல். ஏன் சார், மனிதன் ஆயிடுச்சு இல்லை, இதுக்கு என்ன பின்னால் பாங்கன்னா, இப்போ போனத்தில் கரெக்டாக நம்ம போய் சேர முடியும்னு சொன்னேன். இல்லை சார், சமையல் போகிறேன், எனக்கு நான் தான் பார்க்கணும். ஏன் சிஸ்டர் வீட்டில் அவங்க இல்லையா, ஒய்ஃப் இல்லையா கிடச்சி, அவன் எனக்கு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இந்த காலத்தை எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ அந்த காலத்தை எவ்வளோ பயங்கரமாக இருந்து யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த சவுடி உலகத்தில் எவ்வளோ ஏக்கம் இருக்குது, அந்த சவுடி உதிரப்பா கஷ்டப்படுகிற பொழுது நான் யார்கிட்ட போய் சொல்கிறது? அவன் பாருங்கள், அந்த சகோதரி இயேசு வருகிற பொழுது, இவங்க சாதாரண மனுஷர்கள், இவங்களுக்கெல்லாம் என் வேதனை புரியாது, என் உள்ளத்தில் என்ன ஏக்கம் இருக்குது, என் உள்ளத்தில் என்ன வேதனை இருக்குது, இவங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் இயேசு யார் தெரியுமா? என் தகப்பன். அவருக்கு தெரியும் என் உள்ளத்தில் எவ்வளோ ஏக்கம் இருக்குது, எவ்வளோ வேதனை இருக்குது, நான் எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறேன், என் தகப்பன் இயேசுவுக்கு தெரியும். அவர் என்னை தீட்டாக நினைக்க மாட்டார். நீ காணிக்க கொடுத்தா தான் அவனை சுகமாக்குவேன், எனக்கு இதை செஞ்சால் தான் அவனை சுகமாக சொல்கிற தேவன் இயேசு கிறிஸ்து அல்ல, அவர் யார், நம்முடைய தகப்பன் அவர். பாருங்கள், அதனால் தான் அந்த பெரும்பாலும் தெரியும், இயேசு போகிற பொழுது அவர், எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு என் வேதனை தெரியும், நான் எவ்வளோ கஷ்டம் எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எங்கள் அப்பாவை நான் தொடுவேன், பார்த்தீங்களா? அதான் இயேசு அவளை சுகமாக்கின பின்பு சொன்ன ஒரே ஒரு காரணம் தெரியுமா? மகளே, ஓ வேதனை நான் அறிஞ்சிருக்கேன், மகளே நீ எவ்வளோ ஏக்கத்தோடு இருக்கிற, எவ்வளோ துக்கத்தோடு இருக்க நான் அறிந்திருக்கிறேன், அதனால் தான் நீ என்னை தொட்ட உடனேயே ஏனத்துலேருந்து வல்லமை புறப்பட்டுருச்சு, வல்லமை புறப்பட்டு உன் வேதனைக்கு ஒரு முடிவை அது கொண்டு வந்து விட்டது. அதனால தான் இந்த சகோதரி சொன்னாங்க, இயேசப்பாட்ட தான் நான் ஜெபம் பண்ணேன், இயேசப்பா என்கிட்ட பணம் இல்லை, டாக்டர்ஸ் போய் பாஸ் அவ்வளோ பணமே இல்லை, எனக்கு அற்புதத்தை செய்யுங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த அருமையான முகடைய கட்டியை மறைய பண்ணிட்டார். அவர் சொல்ல, இப்போ எனக்கு மரண பயமே இல்லை, சந்தோஷமாக இருக்கிறேன், இயேசுவுக்குள்ளே எனக்கு நல்ல மகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன், காரணம் என் துக்கத்தையும் என் வேதனையும் என் தவிப்பையும் கர்த்தர் மாற்றி எந்த கர்த்தர் ஒரு மரண பயத்தை கொண்டு வந்து என்னை துக்கப்படுத்தி கொண்டு இருந்ததோ அந்த மரண பயத்தில் கர்த்தர் விடுதலை கொடுத்து இன்றைக்கு அவருடைய சாட்சியாக என்னை வைத்திருக்கிறார். அந்த அருமையான மகள் சாட்சிகளை எழுதியிருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரனே, இன்றைக்கி உன் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் துக்கப்பட்டு என் வேதனை யாருக்கும் தெரியலை, நான் படுகிற கஷ்டம் யாருக்கும் புரியலை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் துக்கத்தை மாற்றி, உங்கள் வேதனையை மாற்றி, உங்கள் ஏக்கங்களையெல்லாம் மாற்றி, உங்களை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்தை நீங்கள் பூரணமாய் வருகிற பொழுது, அந்த பெரும்பாடு ஸ்திரீ இயேசுவிடத்தில் விசுவாசத்தோடு வந்ததை போல இன்றைக்கு இயேசுவிடத்தில் நான் போவேன், இந்த ஜெப நேரத்தில் நான் இயேசுவை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த நாள் என் ஏக்கத்திற்கு இயேசு முடிவை கொண்டு வரக்கூடிய நாள், இந்த நாள் என் ஆண்டவர் வேதனைக்கு முடிவை கொண்டு வரக்கூடிய நாள் என்று சொல்லி என்னோடு இணைந்து இயேசுவை கூப்பிடுகிற பொழுது எந்தெந்த இடத்துல உங்களை வியாதி இருக்குதோ அந்த இடத்துல கை வையுங்க. இப்போ நீங்கள் கை வைச்ச ஆண்டவரே,
இன்றைக்கு நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், ஏக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறேன். இன்றைக்கு என் தவிப்பை மாற்றணும், என் வியாதியை மாற்றணும், என் வேதனைக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும். நான் உன் மகிமைப்படுத்துவேன். அந்த பொருத்தனை ஜெபம் பண்ணுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். அந்த ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அருமையான மக்கள் டாப்பனுக்கு எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறப்பா. அந்த வாலிப மகளுடைய ஜெபத்தை கேட்டு அந்த மகளுடைய உள்ளத்தின் இயக்கங்களை மாற்றி வேதனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து இனிமேல் சாட்சியாக நீ வைத்திருக்க நினைத்து பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுது இந்த சாட்சியை கேட்டு ஆண்டவரேன், தகப்பன் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரருக்காக, ஒவ்வொரு சகோதரிகளுக்காக உம்முடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன்ப்பா. தகப்பனே, அவர்களும் தவிப்போடு கூட இருந்து கொண்டு இருக்கலாம். என் வேதனைக்கு ஒரு முடிவு வராதா? என் வேதனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வர மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக இப்பொழுது உம்முடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன் ஐயா. எந்த காலனுடைய வாக்கு வேதனை கொண்டு வருகிறதோ இன்னைக்கு ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டுமாக நான் செபிக்கண்ணப்பா. தப்பனை அன்றைக்கு பெரும்பாலும் ஸ்திரீடைய வேதனையை மாற்றி உடைய இயக்கத்தை மாற்றி எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தேறேன். அதே போல் இன்றைக்கு யார் யார் என்னென்ன வியாதிகளாக உம்மை நோக்கி செபிக்கிறாங்களோ அவர்கள் மீது இப்பொழுது நான் ஜெபிக்கிற இதே வேளையிலே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை அவர்கள் மீது இறங்கி வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்னப்பா. ஒருவேளை இந்த அருமையான மகளைப் போல கட்டிக்காக பலவே ஜபம் பண்ணி கொண்டிருக்கலாம், அது கேன்சர் கட்டிகளாக இருக்கலாம். நான் ஜெபிக்கிற இதே வேளை அந்த கேன்சர் கட்டிகள் இப்பொழுது மறையணும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்ப, அவங்களுடைய மரண பயம் மாறட்டும். இந்த அருமையான மகளுடைய மரண பயத்தை மாற்றி அந்த கட்டியை மறைய பண்ணினேறேன். அதே போல் ஆண்டவரே, ஒருவேளை ஐயா எனக்கு கேன்சர் கட்டி இருக்குது, எனக்கு ஒரு மரண பயம் இருக்கிறது. நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை இப்போ நான் ஏறெடுக்கிறேன். இந்த கட்டியின் நிமித்தமாக தப்பனி செயல்படாத உறுப்புகள் இன்றைக்கு செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த கட்டிகள் மறைகிறபடியினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளும் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே சுகமடையணும் இயேசுவின் நாமத்தினாலே. செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்படி தொடுகிற அன்பை நான் நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறேன். உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஒருவேளை சிறுநீர் பாதிக்கப்பட்டு மரண பயத்தோடு இருக்கலாம், ஐயா இனிமேல் டயாலிசிஸும் பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்துவிடுமோ என்று சொல்லி ஆண்டவரே பயத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிற இதே வேளையிலே அந்த பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்கள் இப்பொழுது சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகமாக்குகிற அன்பிற்காக நான் நன்றி செலுத்தி உம்மை துதித்து உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். ஆண்டவர் தெளிவாக சொல், ஒரு சகோதரன் உங்கள் முதுகு பகுதியிலே ஒரு கட்டி வந்து விட்டது, அது ஸ்பைனல் பக்கத்தில் இருக்கிறபடினாலே டாக்டர் சொல்லுகிறார்கள் அது வித்தியாசமாக இருக்கிறபடினாலே உங்கள் முதுகு தண்டு பாதிக்கப்பட்டு விட்டால் அப்புறம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் படுக்கையில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. இது நிமித்தமாக மரண பயத்தோடு கூட ஜெபிக்கிற சகோதரனே, ஆண்டவர் உங்கள் இயக்கத்தை கண்டார், ஆண்டவர் உங்கள் தவிப்பை கண்டார். ஆண்டவரே, என் வாழ்க்கையுடைய படுக்கையில் விழுந்து விட்டால் என் குடும்பமே அவ்வளவுதான் சொல்லி நீங்க மனவேதனையோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிறீங்க. இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டார் சகோதரனே. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் முதுகில் இறங்கி வருகிறது, அந்த கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் அற்புதமான சுகத்தை இன்றைக்கு பெறுகிறீங்க. ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே நான் போய் உன் மகிமைப்படுத்துவேன். பொறுத்தனு ஜெபம் பண்ணுங்க. இயேசுடைய வல்லமை தொடுகிறது, அந்த கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் கர்த்தருக்கான ஒரு மகிமையான சாட்சியாக எழும்புவீர்கள். கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பை நான் பார்க்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூலா, நீ தொட்டு அந்த மகனை சுகமாக்குகிறபடியினால் நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை இப்போ நான் எடுக்கிறேன்ப்பா. இன்னொரு சகோதரி, உங்கள் யூட்ரஸ் பக்கத்தில் ஒரு பெரிய கட்டி வந்து விட்டது, நீங்கள் பயப்படுகிறீங்க அது கேன்சராக இருக்குமோ என்று சொல்லி டாக்டர் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க.
நாங்கள் பயாப்சி சனி பார்த்தா சொல்ல முடியும் என்று சொல்லிட்டாங்க. இதனால் பல இரவுகள் நீங்கள் அழுது கொண்டே இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை பார்த்து அழுகிறீங்க. நான் சீக்கிரமாக செத்து போயிடுவேன், நான் சீக்கிரமாக செத்து போயிருன்னு சொல்லி அழுது கொண்டே இருக்கிற சகோதரி, இன்றைக்கு உன் ஜபம் கேட்கப்பட்டது. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, என்னை தொடுங்க, எனக்கு அற்புதத்தை செய்யுங்கன்னு ஜெபிக்கிறீங்களே, அந்த கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலையும். அது கேன்சர் கட்டியே இல்லை, அது சாதாரண காரியம் தான், பயப்படாதீங்க. இயேசுக்கு ஒரு கண்ணீரை கண்டால் வெகு சீக்கிரத்தை அற்புதமான காத்து ஆண்டவர் செய்து உங்களை சாட்சியாக எழுப்புகிறார். தேவனுடைய கரமத்தை தொடுவதை நான் பார்க்கிறபடினால் இந்த நாளிலிருந்து ஒரு அற்புதமான சுகத்தை இங்கே பெற்றுக் கொள்ளுகிறீங்க. நீங்கள் போய் மறுபடியும் சோதித்து பாருங்க, டாக்டர்ஸ் அதை ஒன்றுமே இல்லை சொல்லும்படிக்கு அந்த அற்புதத்தை இயேசு உங்களை செய்துட்டார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க சகோதரி. தேங்க்யூ லார்ட். வல்லமை தொடுவதற்காக ஸ்தோத்திரம். யார் யார் என்னென்ன வியாதிக்காக ஜெபிக்கிறாங்களோ இப்படி ஒவ்வொருமே வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா வியாதியின் கட்டுகள் இன்றொழி தெரிபடட்டும். இயேசுவின் நாமத்தினால் பாதிக்கப்பட்ட இருதயங்கள் சுகம் அடையட்டும். இயேசுவின் நாமத்தினால் பாதிக்கப்பட்ட லிவர்கள் சுகம் அடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலையும் ஆஸ்மா வியாதிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலையும் பிசாசு கொண்டு வர சகல வியாதிகளும் இன்றோடு அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலையும் ஒவ்வொரு கற்பதத்தை செய்வீராக. தப்பனே, நீ சொன்ன வார்த்தையும் ஜெபிக்கிறபடினால் இன்றைக்கு அவருடைய இயக்கங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வாரும், அவருடைய தவிப்புக்கு ஒரு முடிவை கொண்டு வாரும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்றி அவருடைய பூர்ண சமாதானத்தினாலே இன்றைக்கு நீ இப்படி ஆசீர்வதிக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தப்பனே, நீ இப்படி தொடுகிறீர், நீ அற்புதம் செய்து விட்டு அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கத்த தெளிவாக சொன்ன வார்த்தை இன்னைக்கு இன்ன நோக்கி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவருடைய ஏக்கத்திற்கும் தவிப்பிற்கும் நான் முடிவை கொண்டு வருவேன். சிலருடைய காத்து ஆண்டு வெளிப்படுத்திருக்கிறார், நீங்கள் சோதித்து பாருங்கள். இன்றைக்கு சுகம் விடுதலை பெற்றவர்கள் நீங்கள் எவ்வளோ தொடர்பு கொள்ளும்படிக்கு இயேசுவின் நாமத்தினால் அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639-220022. info@jesusredeems.org. God bless you.